ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெட்ரைவர் பிரெட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம்னா, சண்டைக்காகவே உருவாக்கப்பட்ட பாக்ஸர் ப்ரீடை பற்றி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸர் பிரீட் இதோட அர்ஜின் ஜெர்மனி. இது ஒரு ஒர்க்கிங் பிரீட். இதை ஜெர்மன் பாக்ஸர்னும் டாய்ச்சர் பாக்ஸர்னும் சொல்லுவாங்க. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். மாஸ்டிஃப் அண்ட் புல்டாக்ஸோட வழித்தோன்றல்களை புல்லன்பீசர்னு சொல்லுவாங்க. புல்லன்பீசரோட நேரடி வழித்தோன்றல்கள் இந்த பாக்ஸர் பிரீட். பல நூற்றாண்டுகளாக கரடி மற்றும் காட்டு பன்றி மற்றும் மான்களை பிடிக்க ஹண்டிங்கில் இந்த பிரீடை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பிரீடு தன்னோட ஓனர் வரும் வர பிடிச்ச இறைய விடாமல் அந்த பிளேஸ்லேயே வச்சு காத்திருக்கும். காலப்போக்கில் விவசாயிகள் மந்தைகளை பாதுகாக்கவும் காட்டு விலங்குகளை விரட்டவும் இந்த பிரீடை பயன்படுத்த தொடங்கினாங்க. முதலாம் உலகப் போரில் ஜெர்மன் வீரர்களுக்கு உதவ தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பிரீடில் பாக்ஸரும் ஒன்று. இதோட டேலண்ட்டை கண்டு ஆப்போசிட் சைடில் வார்ட் பண்ணவங்களும் ரொம்பிச்சு போனாங்க. ரெண்டாம் உலகப் போரில் அமெரிக்க வீரர்களும் இந்த பிரீடை பயன்படுத்தினாங்க. இது ரொம்ப லாயல். இது பொருட்களையும் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து சரியான இடத்துல சேர்த்துரும். இது போர்க்களத்தில் காயமடைந்த வீரர்களை கண்டுபிடிக்க உதவும். இது ஒரு பெஸ்ட் வாட்ச் டாக். இது எல்லா நிலத்திலையும் ரொம்ப ஸ்பீடாக ஓடும். அதனால துப்பாக்கி சுடும் வீரர்களால் இது தாக்கப்படுவது ரொம்ப குறைவு. போருக்கு பிறகு இது பிரபலமடைய தொடங்குச்சு. அமெரிக்காவில் இருந்த டாப் 10 பிரீடில் இதுவும் ஒன்று. அமெரிக்கன் கெனல் கிளப் வெப்சைட்டில் பார்க்கும்போது பாக்ஸர் பிரீட் பாப்புலர் பிரீடில் 11வது இடத்துல இருக்குது. அமெரிக்கன் கெனல் கிளப் இந்த பிரீடை 1904 ரிஜிஸ்டர் பண்ணுச்சு. இப்போ இருக்க மாடர்ன் பாக்ஸர் 19th century உருவாக்கப்பட்டது. இந்த பிரீடு உருவான பர்பஸ் என்னென்னா, கேமில் ஃபைட் பண்ணுறதுக்காக. இது பின்னங்காலில் நின்று முன்னங்கால்களை கொண்டு போடும் சண்டைக்கு ரொம்பவே ஃபேமஸ். இந்த பிரீடு ஸ்டப்பானாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிரீட் ரொம்ப ஆர்வமாக குயிக்காக எல்லாத்தையும் கற்றுக்கும். கோமாளித்தனமான செயல்கள் மூலம் எல்லாரோட கவனத்தையும் பெறும். இந்த பிரீட் ஓனர் பின்னாடி போகிறத விரும்பாது, தன்னோட பின்னாடி மற்றவங்களை வர வைக்க விரும்பும். இது ரொம்ப அஃபெக்ஷன் அண்ட் லவ்வபிள் பிரீடு. விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். இன்டெலிஜென்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி பிரீடு. இந்த பிரீடு எப்பவும் பிஸியாக இருக்க விரும்பும். தன்னோட ஓனருக்கு கம்பெனி கொடுக்க ஆசைப்படும். பாக்ஸர் ஒரு நல்ல கார்ட் டாக். இது தன்னோட வீட்டையும் ஃபேமிலியில் உள்ளவங்களையும் பாதுகாக்கும் ஒரு நல்ல செல்ல பிராணி. இந்த பிரீடு அதிகமாக குலைக்காது. அப்படி அதிகமாக குலைச்சா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். இந்த பிரீடுக்கு எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் தேவையோ அதே அளவுக்கு ஒரு கம்பானியனும் தேவை. இது சூடான கிளைமேட்டுக்கு ஒத்துப்போகாது. சூடான கிளைமேட் டைம் இதுக்கு மேலே அதிக கவனம் செலுத்தணும். அண்ட் இதோட கோட்டை ஷார்ட்டாக இருப்பதால் ரொம்ப கூல் கிளைமேட்டுக்கும் ஒத்து போகாது. இதோட கோட்டை கேர் பண்ணுறது ஈஸி தான். ஒரு குட் டயட்டை ஃபாலோ பண்ணுறது மூலம் இதோட கோட்டை பிரைட்டாக வச்சுருக்க முடியும். இதுக்கு டெயில் டாக்கிங் அண்ட் இயர் கிராப்பிங் பண்ண தேவையில்லை. ஆனால் நிறைய பிரீடர்ஸ் இதுக்கு டெயில் டாக்கிங்கும் இயர் கிராப்பிங் பண்ணுறாங்க. இது யங் ஸ்டேஜில் பரபரப்பாகவும் ஒரு மினி ரவுடி போலவும் நடந்துக்கும். இந்த பிரீடை அதிகமாக தனியாக விடாதீங்க. இது கவலையாக இருக்குதுன்னு சில அறிகுறிகள் மூலம் அறியலாம். அது என்னென்னா, இது கேஸ் அண்ட் ட்ரோலை அதிக அளவில் வெளியேற்றும். அப்படி வெளியேற்றுச்சுன்னா இது கவலையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு ஸ்ட்ராங் பிரீடு. இது தன்னோட 3 வயசு வரை ஃபுல்லாக மெச்சூர் ஆகாது. ஃபிசிக்கலாக அடல்ட்டான பிரீடை போல இருந்தாலும் பப்பி மைண்ட் செட்டில் இருக்க ஒரே பிரீடு இந்த ஒன்றந்தான். அண்ட் இது ரொம்ப சத்தமாகவே குரட்டப்போடும். இது ஃபியர்லெஸ் அண்ட் கிளவர் பிரீடு. இது குழந்தைங்க கிட்ட அன்பாக பழகும். ஆனாலும் அவைகளுக்கே தெரியாமல் அடிப்பட நிறைய வாய்ப்புண்டு. இது ஒரு எனர்ஜெட்டிக்கான பிளேஃபுல் பிரீடு. ஸோ எக்ஸைட்டாக துள்ளி குதித்து விளையாடுறதால குழந்தைகளுக்கு அடிப்பட நிறைய வாய்ப்புண்டு. அதனால் பப்பியாக இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும். அண்ட் கிட்ஸையும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பிரீடு கூட தனியாக விளையாட விடாதீங்க. இது ஒரு பெஸ்ட் கார்டியன். தன்னோட ஃபேமிலியை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணும். தன்னோட ஓனரோட அனுமதியின்றி யாரையும் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணணும். இதோட ஐக்யூ லெவல் அபோவ் அவரேஜாக இருக்கும். அண்ட் இது ஒரு அத்லெட்டிக் பிரீடு. இது தைரியமாகவும் அலர்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பதால் போலீஸில் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு வாட்ச் டாக் அண்ட் பெஸ்ட் கம்பானியனும் கூட. இந்த பிரீடு மேலே ரொம்ப கேர் எடுத்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணால் ரொம்ப நாள் வரைக்கும் உயிர் வாழும். அண்ட் அதோட வாழ்நாள் முழுவதும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இதோட கோட்டு ஷார்ட்டாக இருப்பதால் ஹேர் கொட்டுறது கம்மி தான். வீக்லி ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணால் போதும். 2 weeks ஒரு வாட்டி கண்டிப்பாக டீத்தை ப்ரஷ் பண்ணணும். நெயில ட்ரிம் பண்ணணும். இயர் கிளீனிங் பண்ணும்போது இயர் கிளீனிங் காட்டன் பால்ஸை யூஸ் பண்ணுங்கள். காட்டன் துணியை வச்சு க்ளீன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதோட ஃபேஸு சுருக்கம் சுருக்கமாக இருக்கும்.
ஃபேஸில் ஏதாச்சும் காயம் பட்டுனா அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க ஈரமான துணியை வச்சு அடிக்கடி க்ளீன் பண்ணுறது நல்லது. இது ஹை எனர்ஜி பிரீடாக இருப்பதால் அதிக எக்ஸசைஸ் கொடுக்கணும். மினிமம் 40 மினிட்ஸ் ஆவது வாக் கூட்டிகிட்டு போகணும். இது நடக்கவும் பாதுகாப்பான இடத்துல ஓடவும் விளையாடவும் அதிகமாக ஆர்வம் காட்டும். அதிகமான பிரீட் வாட்டரில் விளையாட ஆசைப்படும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மென்டல் எக்ஸசைஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த டாக வாக்குக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சும்மா அவுத்து விடாதீங்க. லீச் போட்டு கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இது பழக்கம் இல்லாதவங்களை அல்லது மற்ற டாக்ஸை பார்த்தா அக்ரெஷன் காட்டும். ஸோ தெருவில் கூட்டிகிட்டு போனால் பார்த்து பதமாக கூட்டிகிட்டு போங்க. இல்லது ப்ராப்ளம் உங்களுக்கு தான். இது ஒரு ஸ்மார்ட் ட்ரேட். அதனால் இதோட மைண்ட் அண்ட் பாடியை எப்போவும் ஆக்டிவாக வச்சுருக்கணும். இல்லாட்டி இதுக்கு போர் அடிக்கும். அதனால் இது வீட்டில் நாட்டிய ஏதாச்சும் செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரீடுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட் கொடுக்காதீங்க. இதோட ஏஜை பொறுத்து ஹை குவாலிட்டி ட்ரை ஃபுட் கொடுங்க. இந்த டாகுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸ் அதிகம். ஃபுல்லாக ட்ரை ஃபுட், அதாவது பேக்கிங் ஃபுட்டு கொடுப்பதை விட மீட் போடுறது நல்லது. சிக்கன், பீஃப், எக் இந்த மாதிரி போட்டால் டாக் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு லிமிட்டோடு கொடுக்கணும். இதுக்கு நான்வெஜ்ஜுக்கு மட்டும் மினிமம் 5-6,000 வரை செலவாகும். ட்ரை ஃபுட் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். எப்படியும் 10-15,000 வரை மந்த்லி செலவாகும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பிரீட் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். உங்கள் ப்ரீடோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. அதாவது வாட்டர் குடிக்காமல் குறிப்பிட்ட டைமில் சாப்பிடாமல் வாயிலிருந்து கெட்ட ஸ்மெல், பல்லீர் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிறது, பல் விழுறது, தோல் அரிப்பு, அதிகமாக முடி கொட்டுறது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் தூங்குறது, ரொம்ப பயப்படுறது, திடீர்னு வெயிட் கூடுனா அல்லது குறைஞ்சா அல்லது கோட்டோட கலரு டல் கலருக்கு சேஞ்ச் ஆகிறது, இப்படி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. இந்த பிரீடுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா காது கேளாமை. அமெரிக்கன் கெனல் கிளப் 3 கலர்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்கு. அது ஃபான், பிரெண்டல் அண்ட் ஒயிட். இந்த 3 அக்செப்ட் பண்ண கலராக இருந்தாலும் ஒயிட்டுக்கு ஒரு மோசமான ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு. காதுக்குள்ளே இருக்கும் பிக்மெண்ட் செல்கள் குறைவாக இருப்பதால் காது கேட்கும் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது பிக்மெண்ட் செல்கள் குறைவாக இருந்தாலே காது கேட்காதவையாக தான் இருக்கும். அமெரிக்காவில் இருக்க ஒயிட் டாக்ஸில் 18% டாக்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் இந்த ப்ரீடோட ஹைட் அண்ட் வெயிட். ஹைட் மேலுக்கு 22-25 inches, அதாவது 56-64 centimeters. ஃபீமேலுக்கு 21-24 inches, அதாவது 53-61 centimeters. வெயிட் மேலுக்கு 30-32 kilos, அதாவது 66-70 pounds. ஃபீமேலுக்கு 25-32 kilos, அதாவது 55-70 pounds. அப்புறம் இது 6-8 puppies வரை போடும். 9-15 வருஷம் வரை உயிர் வாழும். இந்தியாவில் இதோட ப்ரைஸ் 10,000-50,000 வரை இருக்குது. இந்த ப்ரீடோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.